தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இதுவரை 12 இடத்தில் விரய ஸ்தானத்தில் விரய சனியாக சந்தரித்து வந்த சனி பகவான் இப்பொழுது ஜென்ம சனியாக ராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்வது நன்மையும் தீமையும் கலந்த பலன் கிடைக்கும். சந்திரனும் சனியும் இங்கு ஒன்று சேர்கிறது. மனதில் இருள் புகுந்த எண்ணாகும், உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும். மனம் இனி அறிவு சொன்னபடி வேலை செய்யாது, மனசு சொன்னபடி தான் எல்லாம் நடக்கும். குழப்பம் அதிகரிக்கும். குழப்பத்தோடு செய்யும் காரியங்கள் எல்லாம் சொதப்பலாகத்தான் முடியும். இதனால் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நிம்மதி அவ்வளவாக இருக்காது. தொழிலில் இழப்பு அதிகமாக ஏற்படும். தொழில் செய்யும் இடத்தில் கவனம் தேவை. உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் கவனம் செலுத்த முடியாமல் நஷ்டம் உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சனியும் சந்திரனும் சேரும்போது சந்திரன் உடல்காரன் என்பதால் இனி உடல் ஒத்துழைக்காது, சோம்பல் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் கெடும். எனவே கவனமாக செயல்படுங்கள். இது பொதுவாக சொன்னதுதான், பயப்பட வேண்டாம். எல்லோருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். அதனால் ஒவ்வொருவருடைய திசா புக்தியை பொறுத்து உங்களுடைய குணங்கள் மாறலாம். உடலுக்கும் மனதுக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். பணப்பிரச்சனை நெருக்கடியாகத்தான் இருக்கும், முடிந்தளவு சமாளித்து கொள்ளலாம். நெருப்பால் கண்டம் இருக்கும், அவமான பழிச்சொல் ஏற்படலாம். நீங்கள் புதிய நபரிடமும் பழைய நட்புகளிடமும் சற்று கவனமாக இருப்பது மிகுந்த நலத்தை உண்டாக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் தவிருங்கள். எடுக்கும் முடிவுகளை 10 முறை என்ன 1000 முறை யோசித்து கூட நீங்கள் செயல்படுத்துங்கள், தவறு ஏதும் இல்லை. தனுசு ராசி என்பரே, இது உங்களுக்கு ஜென்ம சனி ராசி என்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகுந்த நலம். ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்கள். முதியவர்களுக்கு சென்று முதியவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை கொடுத்து வர உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும். பிச்சைக்காரர்களுக்கு உணவளிப்பது உங்களுடைய பண கஷ்டத்தையும் சரி குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் சரி பெருமளவு குறைக்கும். உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்கள், கஷ்டங்கள் குறையலாம். சனி எப்பவும் கஷ்டத்தையே கொடுத்து கொண்டு இருக்க மாட்டார். கவலைப்படாதீர்கள், சற்று நன்மையும் உண்டாகும்.